நம்முடைய கிராஃப்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஆத்தங்குடியில் இருக்கிற சூர்யா ஆத்தங்குடி டைல்ஸ் அப்படிங்கிற ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஆத்தங்குடியை பற்றி ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரியும். ஏன்னா ஆத்தங்குடி அரண்மனை வந்து வேர்ல்டு ஃபேமஸ். அதோடய ஆர்கிடெக்சருக்கும் அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த டைல்ஸ், அந்த தூண்கள், இது எல்லாத்துக்குமே வேர்ல்டு வைடாக எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி ஒரு அரண்மனையில் பயன்படுத்தப்பட்ட கல் இன்றைக்கும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா எந்த மெஷினரியும் கிடையாது, எல்லாமே ஹேண்ட்மேடு தான். ஸோ இவங்க வந்து இந்த பிஸ்னஸில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 40 இயர்ஸாக இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட வந்து இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துக்குமே இங்கேருந்து டைல்ஸுகளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இங்கே பாருங்கள் பீசஸ்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க இதெல்லாம் காயறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா இதுவே ஆத்தங்குடி அரண்மனைகளில் போடப்பட்ட ஒரு சில டிசைன்ஸ், அதாவது பாரம்பரியமான டிசைன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பண்ணுறாங்க. அது போக வந்து நியூ டைப் ஆஃப் டிசைன்ஸும் இருக்குது. இவங்களோட வெப்சைட்டில் இவங்க ஆன்லைனில் வச்சுருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டிசைன் டீட்டெயில்ஸும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா இவங்க இவ்வளோதாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. உங்களுக்கு ரெண்டே பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கலர் வந்து யூஸ் பண்ணி டிசைன் பேட்டர்னை க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இவர் வந்து அந்த டிசைன் பேட்டர்னுக்கு மேலே அந்த சிமெண்ட் வச்சு இவங்க அந்த கல்லை வந்து முடிப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அவங்க வந்து ஒரு கார்னருக்கு ஒரு எல்லோ கலர் ஃப்ளவரும் மீதி எல்லாமே வந்து ஒரு ரெட்டு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இந்த ஃபேக்ட்ரி வந்து நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, என்னோடய பிரதரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஆக்சுவலாக கேரளாவில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் வீட்டுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான டைல்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேரளாவிலேருந்து இங்கே ஆத்தங்குடியில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரிக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆர்டர் வந்து ஆக்சுவலாக வந்து கல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, அந்த டைல்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து நாளைக்கு வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து கேரளாவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என் பிரதரை போய் பார்க்க சொன்னாப்பில்ல. ஸோ அதனால் நானும் என் பிரதரும் அப்படியே ஃபேமிலியோட வந்து சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி வந்தோம். வந்து இங்கே பார்த்தோம்னாக்கா இப்போ அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது ஃபேக்ட்ரியே இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி. ரெண்டு பேர் தான் ஃபேக்ட்ரி. ஆமாம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த டைல்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்சுவலாக இந்த லிக்யூட் மாதிரி போடுறாங்கல்ல, இது ஒரு டைப் ஆஃப் லிக்யூட். இதை போட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இது மேலே வந்து இவங்க அந்த சிமெண்ட்டு இது போடுவாங்க, தோல் போட்டு இவங்க வந்து இதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்னொருத்தர் வந்து அந்த அதுக்கு மேலே வந்து சிமெண்ட் இல்லாட்டி கலவை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாரு. அந்த கலவையை போட்டு அதை வந்து டைட் பண்ணி அப்படியே வெயிலில் காய வச்சுருவாங்க. அவ்வளோதான் இதோட ப்ராசஸ்ஸு. பட் ஆனால் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இவ்வளோ டைல்ஸையும் மேக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து எல்லாத்துக்குமே மெஷினரிஸ் வந்துருச்சு, பட் இவங்க வந்து ஸ்டில் வந்து ஹேண்ட்மேடு தான் எல்லாமே. ஸோ அதனால தான் இந்த டைல்ஸுக்கு வந்து இன்னமும் வந்து நேம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை இவங்களும் மிஷினரிலாம் போட்டு இந்த மாதிரி டைல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாக்கா இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக ஃபினிஷிங் ஸ்ட்ரக்சரை. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். பட் பார்த்திங்கன்னா இதோட கிளாரிட்டி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த இதில் உள்ளது. ஒரு டிசைன் ஆக்சுவலாக இந்த டிசைன் பார்ப்போம் வாங்க. வா, இது வந்து ஆக்சுவலாக வந்து ஓரங்களில் வைக்கிற உண்டான டைல்ஸ் இது. பட் இதோட அந்த இதை பாருங்கள், கிளாஸி ஃபினிஷ் பாருங்கள், உண்மையிலே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த பேட்டர்ன் தான் ஆக்சுவலாக வந்து கேரளாவிலேருந்து அவங்க ஆர்டர் போட்டிருந்த பேட்டர்ன் இது. ஸோ அவங்களுக்கு வந்து பேட்டர்னை வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து அவங்க அனுப்பி விட்டோம். ஏன்னா இந்த பீசஸ்லாம் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து லோட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நாளைக்கு மார்னிங், அதாவது இன்றைக்கி நைட்டு கிளம்புச்சுனாக்கா நாளைக்கு மார்னிங் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டே வந்து இவங்க லோடை அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 டேஸ் கழித்து உங்களுக்கு அந்த டைல்ஸ் ஒட்டுறதுக்கு உண்டான ஆட்களை வந்து இங்கேருந்து அனுப்பி விடுவாங்க. ஸோ அவங்க போய் ஒட்டி கொடுத்து வந்துடுவாங்க. இதுதான் வந்து ரெகுலர் ப்ராசஸிங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடங்களுக்கும் வந்து இவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. ஆக்சுவலாக எங்கள் வீடு வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு 2005 அந்த மாதிரி டைமில் தான் மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் மாடியில். ஸோ அந்த மாடியில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஆத்தங்குடி டைல்ஸ் தான் போட்டோம். பட் அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து டைல்ஸ் வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி கம்மியாக வந்தது.
ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ராக் விட்டுருச்சு. பட் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு டைல்ஸ் நார்மல் டைல்ஸ் போட்டோம். பட் இது வந்து அந்த மாதிரி கிடையாது, இவங்க வந்து மேக்கிங்கே பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக மேக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் எதுக்கு இதை சொன்னேன்னாக்கா, எங்களுக்கே அதில் வந்து நேரடி அனுபவம் இருக்குது இந்த டைல்ஸில். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். இன்னொன்று, இது வந்து நல்லா காய வச்சு உங்களுக்கு வந்து இதை பிளேஸ்மெண்ட் பண்ணுறீங்க, கொடுக்குறவங்க வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த டைல்ஸில் எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இது வந்து ஹேண்ட்மேடு தான், இது வந்து மெஷின் ப்ரெஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் டிஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னொன்று, அதோடய கிளாஸி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற டைல்ஸ் நார்மல் இந்த ப்ரெஸ்ஸிங் டைல்ஸில் வர்ற அந்த ஃபினிஷிங்கை கூட ஒரு படி மேலேயே இருக்கும். இன்னொன்று, இது வந்து இந்த கிளாஸி ஃபினிஷ் வந்து ஆக்சுவலாக வந்து அவ்வளோ சமயத்தில் போகாது. இது இன்னும் அங்கே நடக்க நடக்க வந்து இது இன்னும் ஷைன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் ரெகுலராக வந்து இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது டஸ்ட்டு படியாமல் வைக்காமல் க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு டைல்ஸ் இருந்தாலும், பட் வீடை வந்து நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ட் க்ளீனாக 100% வைக்க முடியாது. ஏன்னா தூசி வரத்தான் செய்யும், சின்ன பசங்க இருந்தால் இன்னும் கொஞ்சம் அழுக்காக கட்டிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் போட்டிங்கனாக்கா அழகாக ஜஸ்ட் ஒரு ஈரத்து நீர் தொடச்சு அடித்தாலே போதும், அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான க்ளீனாகிடும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ன், இது வந்து எல்லாமே எட்ஜஸில் வர்றது. எட்ஜில் வர்ற பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த கீழே போடுற பேட்டர்னோட மேட்சிங்காக தான் வரும் உங்களுக்கு. ஸோ இது போக வந்து இன்னும் நிறையா பேட்டர்ன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. இது ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன், இது இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு டைப் ஆஃப் பேட்டர்ன் தான். இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாமே வந்து ஓல்டு டைப் தான், ரெட்ரோ ஸ்டைல் தான். ஏன்னா இதெல்லாமே வந்து அரண்மனைகளில் பயன்படுத்தப்பட்ட பேட்டர்ன் தான். இந்த மாதிரி பேட்டர்னும் பழசு தான். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா பழைய அரண்மனைகளையும் நான் பார்த்துருக்கேன், பழைய செட்டியார் வீடுகளையும் நிறையாவே நானும் பார்த்துருக்கேன். இதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஓல்டு பேட்டர்ன் தான். ஸோ அந்த ஓல்டு பேட்டர்ன் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கட்டப்பட்ட ஒரு சில வீடுகளுக்கு வந்து உண்மையிலே இது வந்து ஒரு ரெட்ரோ ஸ்டைல் லுக்கை கொடுக்கும் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் வந்து உங்கள் வீடுகளில் இந்த மாதிரி டைல்ஸ் போடுங்க, அதனால் வந்து இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் ஒரு கலை வந்து கண்டிப்பாக அழியாமல் இருக்கும். சும்மா ரெகுலர் பேட்டர்னான அந்த டைல்ஸ் போடாமல் இந்த மாதிரி ஹேண்ட்மேட் டைல்ஸ் போடுங்க, உண்மையிலேயே வீடுகளில் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கிடைக்கும். அண்ட் மறக்காமல் வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபர்தராக என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.